ஞானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமசலம் சர்வதீசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம். என்னுடைய பெயர் மாநித்திய ஆத்ம பிரியானந்த சுவாமி. இந்த வீடியோ பதிவில் உங்களோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். நான் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளிடம் சந்நியாச தீட்சை பெற்றுக்கொண்ட சந்நியாச சீடர். இந்த வீடியோவில் அனுபவம் வேறு, அனுபூதி வேறு, இதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். ஒரு அருமையான கதை, சின்ன கதை, ஆழ்ந்து கேளுங்கள். இந்த கதையினுடைய கருத்து உங்களுக்குள் ஆழமான மாற்றத்தை, அனுபவத்தை ஏற்படுத்தும். ஒரு ஜென் ஞானி மலையை ஒட்டி சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் நதியோரத்தில் நின்று கொண்டு நிலவின் அழகையும் நட்சத்திரங்களின் மினுமினுப்பையும் கண்டு ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்தான். அந்த நதிக்கரையோரத்தில் துன்பங்களை மட்டுமே கண்டு நொந்து போன ஒருவர் குடிசையில் அடைந்து கொண்டு வாழ்க்கை துக்ககரமானது, வாழ்க்கை துக்ககரமானதுன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டே இருந்தார். இதை கேட்டு அந்த ஜென் ஞானி, இல்லையப்பா, வாழ்க்கை ஆனந்தமயமானது, குடிசையை விட்டு வெளியே வந்து பார், உனக்கு நன்றா புரியும், வாழ்க்கை ஆனந்தமயமானது என்று சொல்கின்றார். துறவியின் பேச்சில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. முதலில் கதவை திறந்து வை, காற்று உள்ளே வரட்டும், உன்னை தேடி வரும் தென்றல் உன்னை வெளியே கொண்டு வரும் என்று சொன்னார். அதையும் அவன் கேட்கிற ஒரு மன அமைப்புல இல்லை. உடனே அந்த ஞானி சொல்றார், அடட, ஆபத்து ஆபத்து, உன்னுடைய குடிசையில தீப்பிடிச்சிருச்சுப்பா, சீக்கிரம் வெளியே வான்னு சொல்லி கத்துறாரு. குடிசை எரிகிறது என்று சொன்னவுடன் பதறி எடுத்து கொண்டு அந்த மனிதன் வீட்டை விட்டு வெளியேறுகின்றான். அந்த குடிசையை விட்டு வெளியேறுகிறான். வந்தவரை வந்து அந்த குடிசை விட்டு வெளியேறுன வந்து பிடிச்சு இழுத்து அந்த ஜென் ஞானி காட்டுகிறார். மேலே ஒளிரும் நிலவின் அழகையும் நட்சத்திரங்கள் மின்னுவதையும் அருகே சரணமற்று ஓடும் ஆற்றையும் கண்டு பரவசப்பட்டு நின்றார். குடிசையை விட்டு வெளியே வா, அழகை கண்டு ஆராதிக்கலாம் என்று சொல்ற போது அந்த மனிதர் கேட்கல. அவரோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் பரம்பொருளை காணலாம், மோட்சம் அடையலாம் என்று அவரிடம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால அவர்கிட்ட என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. பிறகு அவரை எப்படித்தான் வெளியே வர வைக்கிறதுன்னு அவர் யோசிச்சிருக்காரு. அதுக்குதான் இந்த ஜென் ஞானி பயன்படுத்திய டெக்னிக். ஆபத்து, குடிசை தீப்பற்றி எரிகிறது அப்படின்னு கத்துனா அவன் வந்து வெளியே வந்துதானே ஆகணும். அதையும் கூட ரசவாதம் என்றுதான் நான் அழைக்கின்றேன் என்று ஞானி சொல்லுகின்றார். ரசவாதம், அதனுடைய மூலம் பல விந்தைகளை செய்யலாம். ஒரு மனிதர் ஞானியாக மாற வேண்டுமானால் அவருக்குள் ஆனந்தத்தின் ரசவாதம் நடக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள் என்ன, என்ன டெக்னிக் என்பதை அருமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். ஆனந்தத்தின் ரசவாதத்தை அனுபூதி அடைந்தவர் மட்டும்தான் அதை பற்றி சொல்ல முடியும். ஆனந்தம்னா என்னன்னு அதை பார்த்து புரிந்தவர், அதை உணர்ந்தவர், அனுபவிச்சவர் மட்டும்தான் அதை சொல்ல முடியும், பகிர்ந்து கொள்ளவுமே முடியும். அனுபவம் என்பது வேறு, அனுபூதி என்பது வேறு. சிறு வயதுல அடுப்புல எரியற தீய தொடுறோம், அந்த நெருப்பை தொடுறோம், அதை தொட்ட உடனே அடுப்புல வந்து தீ இருந்தா அது சுடும்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மெழுகுவத்தியில அந்த எரியற நெருப்பை தொடுறோம், அது எரியும் போது தொட்டா சுட்டோட ஐயோ அது சுடும் தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு நெருப்பையும் தொட்ட பிறகு ஐயோ அது சுடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அறிவு. ஒரே ஒரு முறை தொட்டுட்டா கூட அது சுடுதுப்பா, இந்த மாதிரி இருக்கிற எந்த தீய தொட்டாலும், எந்த தீய தீண்டினாலும் சுடும்னு நாம உண்மையை கிரகித்துக் கொள்வதுதான் அனுபூதி. அனுபவம் வேறு, அனுபூதி வேறு. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனந்தத்தின் ரசவாதத்தை அனுபூதி அடைந்தவர் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, பகிர்ந்து கொள்ள முடியுமே தவிர, அனுபவம் என்பது வேறு, அனுபூதி என்பது வேறு.
நாம என்னதான் பல தியான முகாம்களுக்கு வாங்க கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும்னு சொன்னாலும் நீங்க போன் மூலமா பேசி கேட்டுகிட்டாலும் யூடியூப் மூலமா டிவியை பார்த்து தெரிஞ்சுகிட்டாலும் கட்டாயமாக அனுபவம் என்பது மட்டும் உங்களுக்கு பத்தாது அனுபூதி என்பது மிக மிக அவசியம் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா அதுதான் அனுபூதி அந்த அனுபூதியை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து ஆனந்தமயமாக மாறும் சோ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கும் அன்பர்களே நம்ம வந்து ஒரு கருத்து அந்த கருத்தை வந்து நம்ம வந்து ஆழமா உள்ள திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் தத்துவமா மட்டும் இருந்தா நம்ம வாழ்க்கையில அது சத்தியமா மாறாது ஆனா அந்த கருத்தை ஆழமா உள்வாங்கி அனுபூதியாக நமக்குள்ள மாறும் பொழுது அதை நம்ம கூட விளக்க முடியாது எப்படி ஒரு ஒரு நெருப்பா தொட்டு பார்த்து இது சுடும் இது சுடும் இது சுடும் இது சுடும் தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு எப்பா இது மொத்தமா சுடும்பா இது நெருப்பு இது சுடும்பான்னு தெரிஞ்சுக்கிட்டா நெருப்பென்றாலே சுடும் என்ற அனுபூதி கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு நெருப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில ஏற்கனவே மரணத்தையும் வாழ்வை வாழ்வது எப்படி என்பதை பற்றியும் ஏற்கனவே தெரிந்து கொண்டு வாழ்ந்து தொடர்ந்து எப்பொழுதும் வாழ்கின்றவர்கள் தான் ஞானிகள் அவதார சக்திகள் அவர்களை பூமிக்கு வருவதற்கென்றே தெளிவான காரணம் இருக்கின்றது ஏனால் அவர்கள் உதிப்பதே காரணமே இல்லாத மங்களத்துவம் இந்த பூமிக்கு வந்து காரணமே இல்லாமல் தோன்றுகின்றவர்கள் அவர்கள் அடைந்த அனுபூதியை எல்லாம் நமக்கு அனுபூதியாக அளிப்பதற்காக தான் வந்து வருகின்றார்கள் வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் தொடர்ந்து நம்மிடையே என்ன சொல்ல வரார்னா நான் சதாசிவன் அதாவது சிறிய வயதுல வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி பெற்ற மகான்கள் பல பேர் இருக்காங்க ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தி சோத்திரத்துல ரொம்ப தெளிவா சொல்றார் ஒரு அருமையான ஸ்ருதி சொல்கிறார் தட்சிணாமூர்த்திக்கோ பேரன் வயது அவரது சீடர்களுக்கோ தாத்தா வயது ஆனால் குருவின் அனுபூதியினால் சிஷ்யர்களின் துக்கம் விலகுகிறதுன்னு சொல்கிறார் அவர்கள் ஞானம் அடைகிறார்கள் என்று சொல்கிறார் தட்சிணாமூர்த்தியில் ஆரம்பித்து அனுபூதிமான்கள் எல்லோருமே இளையவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் ரொம்ப இளம் வயதுதான் 16 வயதிலே ஞானமடைந்தவர் ஆதிசங்கரர் இயேசு பெருமான் ரமண மகரிஷி வள்ளலார் இப்படி பல்வேறு ஞான விளக்காக இருந்திருக்கிறார்கள் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் அதை எப்படி பார்க்கிறோம் இதை விளக்கும் ஒரு அருமையான சம்பவம் யுத்த காலத்துல சிறிய விமானம் ஒன்றை மலைவாசி மக்கள் வாழும் ஒரு குக் கிராமத்துல வந்து விட்டு போயிடுறாங்க சில விமானிகள் அந்த கிராமத்துல உள்ள படிப்பே தெரியாத மக்கள் கிராமத்துல அந்த விமானத்தை பத்தி கேட்டுட்டு இது ஒரு மாட்டு வண்டியா இருக்குமோ மாட்டு வண்டியா பயன்படுத்திக்கலாம் பானு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓரளவுக்கு படித்த ஒரு இளைஞர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வர்றாரு இது மாட்டு வண்டி இல்லப்பா ஏன்னா இதுக்கு கியர் இருக்கு இதுக்கு இன்ஜின் இருக்கு இது மாட்டு வண்டி இல்ல இது டிராக்டர்பான்னு சொல்றாரு படிச்ச பையன் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சில மாதம் கழிச்சு விமானப்படையில பணிபுரியும் அதே வீரர் ஒருத்தர் வர்றாரு அந்த கிராமத்துக்கு சுற்றுலா பயணியா வர்றாரு அடப்பாவிகளா இது மாட்டு வண்டியும் இல்ல டிராக்டரும் இல்லப்பா இது போரில் பயன்படுத்தப்படும் விமானம் அப்பான்னு சொல்கிறாரு ஓட்டியும் காட்டுறாரு பறக்க வச்சு காட்டுறாரு பறக்குது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான மனிதர்கள் இந்த வாழ்க்கையை உடலோடு மனதோடு மாட்டு வண்டியாக தான் கருதுகின்றோம் சிலர் டிராக்டர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா மிக சிலர் மட்டும்தான் இல்லையப்பா இந்த உடம்பு வந்து ஜீவன் முக்தின்ற அந்த விஞ்ஞானம் அந்த ஞானத்தை பெறுவதற்காக அடைவதற்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கோன்னு விமானமாக பயன்படுத்துறாங்க எப்படி பட்டுப்புழு எச்சிலை உமிழ்ந்து உமிழ்ந்து தன்னை சுற்றி ஒரு தடையை எழுப்பி கொள்கிறது அப்புறம் அந்த தடையை உடைத்து கொண்டு வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டு தவிக்குது வானத்துல வண்ணப்பூச்சியா வட்டமிட்டு ஆனந்தமாக பறக்காம கடைசி வரைக்கும் புழுவாக நெளிஞ்சு இறந்து போயிடுச்சு மனிதர்களும் இந்த பட்டு புழுவை போன்றுதான் பரமஹம்சர் ரொம்ப அருமையா சொல்கிறார் ஒரு மனிதர் ஞானியாக மாற வேண்டும்னா அவருக்குள்ள ஆனந்தத்தின் ரசவாதம் நடக்க வேண்டும் அது மட்டும்தான் அவருக்குள்ள ஆனந்தமான மாற்றத்தை ஏற்படுத்தும்
நாம் எல்லாருமே பட்டுப்புழு மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிந்தோ அறியாமலோ தன்னை சுற்றி சுவர்களை ஏதேதோ காரணத்தினால எழுப்பிக்கிறோம். துக்கத்திலே வாழும் ஒருவர் சுவர்களை எழுப்புற போது அழகான வீட்டை கட்டிட்டு இருக்கோம், அழகான ஜெயில். அப்புறம்தான் நமக்கு அது புரியுது, ஐயோ அழகான வீடு கட்டினாலும் அது அழகான ஜெயில்பா, அது வீடு இல்லை. அந்த சிறைய உடைச்சிட்டு எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை, உடைக்கும் தைரியமும் நமக்கு இல்லை. விதை வெடிக்க பயந்தால் அந்த மரம் அதுக்குள்ள இருக்கிற விருட்சம் வராது. புழு கூட்டை கிழித்து கொண்டு வெளியே வர பயந்தால் வண்ணத்து பூச்சியாக அது வானில் வெளியே பறக்க முடியாது. நீரில் குதிக்க பயந்தால் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது. கதவை நாம் திறக்க பயந்தால் கண்டிப்பாக நமக்கு உள்ளுக்குள்ள புழுக்கத்துல செத்து போயிடுவோம். சோ மனிதர்களில் மூன்று வர்க்கங்கள், உணவு உறக்கம், காமம் கழிப்பு, பதவி பணம், பேர் புகழ், பிறப்பு இறப்பு. அடிப்படை விஷயங்கள்ல அல்லல் படுபவர்கள் ஏராளமான மக்கள் இருக்கின்றோம். மாட்டு வண்டி போல மட்டும் இல்ல, முதல் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கலை கவலை காவியம் கவிதை ஓவியம்னு பல்வேறு விஷயங்களை, காலத்தில் அழியாத காவியங்களை கொடுத்து சராசரி மனிதனால சாதிக்க முடியாத சாதித்தவர் என்ற நிலையை எல்லாம் அடைகின்ற ஒரு வர்க்கம். இப்படி வாழ்க்கையில என்ன வாழ்றது, எப்படி வாழணும், என்னதான் செய்யணும் அப்படின்றத தெரியாமல் வாழ்கின்ற மக்களே, அற்புதங்களும் ஆச்சரியங்களும் தங்களுக்கு கொட்டி கிடக்கின்றது என்பதை அனுபவித்து அனுபூதி பெற்றவர்கள்தான் மகான்கள். மகான்கள் என்பவர்கள், ஞானிகள் என்பவர்கள், அவதார சக்திகள் என்பவர்கள் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் கொடந்து கொட்டி கிடக்குப்பா, அதை வந்து பயன்படுத்தி வாழ்ந்து சொல்ல வந்தவர்கள். இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கும் அன்பர்களே, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? இந்த வீடியோ படியில கமெண்ட் பண்ணுங்க. மிராக்கிள்ஸ் ஒரு அவதார புருஷரை வந்து சந்திக்கும் பொழுது கட்டாயமாக நடக்கும். தொடர்ந்து 08027279999 என்று அழைக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கின்றோம்.